தங்களுடைய ஏவலாளிகள் எங்களுக்கு எஜமானர்களாக கிழக்கில் இருக்க வேண்டும். தாங்கள் எடுபடிகளாக வைத்திருக்கின்றவர்கள் அல்லது ஏவலாளிகளாக வைத்திருக்கின்றவர்கள் எங்களுக்கு எஜமானர்களாக இருக்க வேண்டும், கிழக்கை ஆள வேண்டும். தாங்கள் சொல்லுகின்ற ஏவல்களை அப்படியே அவர்கள் செய்ய வேண்டும். அதேபோல அவர்கள் தான் எங்களுக்கு எஜமானர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அவர்கள் கண்டுகொண்ட ஒரு வழி என்னவென்றால், கிழக்கில் இருக்கின்ற வலிமையான அந்த தமிழ் தேசிய குரல்களை, தமிழ் தேசியத்தை அழித்து விட வேண்டும் என்று. அதற்காக கை வைத்த ஒரு முக்கியமான தலைவராக அண்ணன் ஜோசப் பராசிங்கம் அவர்கள் இருக்கின்றார். அதே போன்றுதான் கிழக்கில் பத்திரிகைகள் மூலமாக தங்களுடைய தமிழ் தேசியத்தை உரைத்து வந்த சிவராம், நடேசன் போன்றவர்கள், தம்பையா போன்றவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்கள். ரவிராஜ் போன்றவர்கள் வடக்கு பகுதி தமிழ் தேசியத்தை நெருக்குவதற்காக கொலை செய்யப்பட்டார்கள். ஆகவே இது ஒரு தற்செயலான செயல் என்று சொல்ல முடியாது. ஒரு கிழக்கு மாகாணத்தில் இருந்து தமிழ் தேசியத்தினை துடைத்தறிந்துவிட்டு அந்த இடத்தில் தங்களுடைய ஏவலாளிகளை எங்களுக்கு எஜமானர்களாக ஆக்கி, அந்த எஜமானர்கள் எங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும், அவர்கள் நினைப்பதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு காரியமாகவே இந்த கொலையை நான் பார்க்கின்றேன். ஆகவே இந்த படுகொலையின் சூத்திரதாரிகள் யார் என்பதை மக்கள் அறிந்திருக்கின்றார்கள், அதனை வெளிப்படையாக பேசவும் கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே எடுபிடிகள், கெடுபிடிகள் அல்லது அடிவர்விகள் அல்லது ஏவலாளிகள் தான் கிழக்கின் ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்ததன் ஒரு விளைவாக இந்த உத்தமரின் உயிர் பறிக்கப்பட்டது. இன்றைய நிலையில் சர்வதேச சமூகமானது தமிழ் தேசிய கூட்டமைப்பை, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனையா அவர்களை பற்றி ஒரு மதிப்பீடு வைத்திருக்கின்றது. இப்போது இருக்கின்ற தமிழ் தலைவர்களில் ஆற்றல், அனுபவம், தேர்ச்சி, ராஜதந்திரம் மிக்க ஒரு தலைவராக சம்பந்தனையா அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இன்றைய நிலையில் அவருக்கு நிகராக நின்று இந்த அரசியல் பேச்சுவார்த்தைகளை, அரசியல் தீர்வினை நகர்த்தக்கூடியவர் எவரும் இல்லை. இதனை நாங்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது, முன்னாள் முதலமைச்சராக இருந்த வரதராஜ பெருமாள் அவர்கள் ஒரு நிகழ்வு, அதாவது தொலைக்காட்சி நிகழ்வின் போது கேள்வி கேட்டார்கள், இப்போது இருக்கின்ற அரசியல் பிரச்சனையை கையாண்டு தமிழர்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த சாணக்கிய மாரடம் இருக்கின்றது என்று கேட்டபோது அவர் சொன்னார், இதில் மாற்று கருத்துகள் எதுவும் இல்லை, அது சம்பந்தரையாவுக்குத்தான் அந்த பொருத்தப்பாடு இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் நாங்கள் சொல்வதை விட வேறு அணிகளில் இருக்கின்றவர்கள் சொல்லுகின்ற போது அதற்கு ஒரு பலி இருக்கும். அந்த அடிப்படையில் இன்றைய நிலையில் நாங்கள் வாய்ப்பூச்சாண்டிகளை காட்டுவது என்பது இலகுவான காரியம். இன்று பலரும் பலவிதமான பசப்பு வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், அலட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நிலையில் யதார்த்தமான அரசியலை நோக்கி நகர்த்தக்கூடிய ராஜதந்திரம், சாணக்கியம் ஒப்பிட்டு ரீதியில், நாங்கள் 100% என்று சொல்லவில்லை, 90% என்று சொல்லவில்லை, 180% என்று சொல்லவில்லை, இருக்கின்ற இந்த அரசியல்வாதிகளில், தலைமைகளில் யாரிடம் இருக்கின்றது என்பதுதான் முக்கியமான விடயம். அப்படி பார்க்கின்ற போது எதிர்த்தரப்பில் உள்ளவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்றவர், சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்றவர், அல்லது இன்னொரு வகையில் சொல்ல போனால் உள்நாட்டிலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கின்றவர் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் ஐயா அவர்கள். ஏன் சொல்லுகின்றேன் என்றால், எங்களுடைய ஜோசப் ஐயா அவர்கள் இருந்திருந்தாலும் கூட எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டலை தான் செய்திருப்பார். ஏனென்றால் நடக்க முடியாத ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் வாய்களிலேயே பேசுவதை விட நடக்கக்கூடிய விடயத்தை பற்றி நாங்கள் நிறைய பேசலாம், நிறைய விவாதிக்கலாம். ஆனால் ஒன்று, அற்ப சொற்பமான சலுகைகளை அல்லது எங்களுடைய அபிலாசைகளுக்கு அப்பாற்பட்ட விடயங்களை எங்களுடைய தலையில் கட்டி வைத்துவிட்டு ஸ்ரீலங்கா அரசு ஒரு போலி நாடகத்தை நடாத்துமாக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயாரில்லை என்பதை எங்களுடைய தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே கடந்த காலத்தில் எங்களுக்கு கிடைத்த பல சந்தர்ப்பங்களை நாங்கள் நழுவவிட்டு இருக்கின்றோம். இந்த நடப்பியல் அரசியலில் கடந்த காலத்தை நாங்கள் மீளப்பெற முடியாது. கடந்தது கடந்ததுதான், அது இறந்த காலம், அதை பற்றி நாங்கள் பெருமூச்சு விடலாம் ஒழிய அதனை நாங்கள் மீட்டெடுக்க முடியாது. ஆனால் நடப்பியல் அரசியல் என்று சொல்வது
நிகழ்கால அரசியல், தற்போதைய யதார்த்த அரசியல். இந்த யதார்த்த அரசியலிலும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை தூக்கி அறிந்துவிட்டு நாங்கள் வாய்ச்சவாடுகளை விட்டுக் கொண்டிருப்போமாக இருந்தால், 30 வருட கால யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய அந்த தீர்வினை பெற்றுக் கொடுப்பது யார்? 30 வருட கால யுத்தத்தின் பின்னர் பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, கலாச்சார ரீதியாக, கல்வியல் ரீதியாக நாங்கள் பாரிய இடைவெளிக்குள் நிற்கின்றோம். இந்த நிலையில் இன்னும் இந்த மக்களை நாங்கள் பலிக்கடாக்களாக்கி அல்லது ஒரு கற்பனா தேசத்தை காட்டிக்கொண்டு, ஒரு கற்பனையான ஒரு இலக்கை காட்டிக்கொண்டு நாங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. இப்போது மக்கள் இரண்டு பக்கமாக சிந்திக்க வெளிப்பட்டு விட்டார்கள். எங்களுக்கு தீர்வும் வேண்டும், அபிவிருத்தியும் வேண்டும். ஒரு காலத்தில் நாங்கள் அபிவிருத்தி எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு உரிமைதான் முக்கியம் என்று கேட்டோம். எமது சமூகத்தை பொறுத்த மட்டும் இரண்டு தெரிவுகள் இருந்தது. உரிமையா சலுகையா என்று கேட்டபோது எங்களுடைய மக்கள் உரிமையின் பக்கம் நின்றார்கள், சலுகையின் பக்கம் செல்லவில்லை. நியாயமா லாபமா என்று கேட்கின்ற போது எங்களுடைய மக்கள் நியாயத்தின் பக்கம் நின்றார்கள், லாபத்தின் பக்கமாக செல்லவில்லை. ஆனால் இன்றைய நிலையில் எமது மக்கள் சற்று வித்தியாசமாக சிந்திக்கின்றார்கள். உரிமை முதலாவது தெரிவாக இருக்க வேண்டும், எங்களுடைய அபிவிருத்தியும் எங்களுக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் சிந்திக்கின்றார்கள். எனவே இன்னும் நாங்கள் உரிமையை பெற்றுவிட்டுத்தான் நாங்கள் அபிவிருத்திக்கு செல்ல முடியும் என்கின்ற அந்த வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லுகின்ற போது அது எடுபட முடியாது.